என்னங்க இன்னைக்கு சாப்பாடு மிஞ்சி போச்சா? சரி கவலையை விடுங்க, ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் அந்த சாப்பாடில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அந்த சாப்பாடை வந்து இந்த ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கோங்க, இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்குவோம். இதெல்லாம் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சூடானதுக்கப்புறம் அதில் வெள்ளை சக்கரை அதாவது சீனியை சேர்த்துக்குவோம். இந்த சீனியை வந்து நம்ம வந்து பாகுவாக காய்ச்சி எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை வந்து நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணி நல்லா எடுத்துக்குவோம். இது வந்து நல்லா ஒரு கம்பிப்பாத அளவுக்கு வந்து வந்தால் போதும், ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த சாத கலவையும் இதில் நம்ம வந்து தூக்கி கொட்டிட வேண்டியதுதான். இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விட்டீங்க அப்படின்னா அங்கங்கே திப்பி திப்பியாக கட்டி பிடிச்சி போய் வந்துடும். அதனால் இந்த சாத கலவையை இந்த சக்கரைப்பாகோட கலந்ததுக்கப்புறமா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். உங்களில் நிறைய பேருக்கு நம்ம என்ன டிஷ்ஷு செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கும். அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் கரெக்டாக கேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன டிஷ்ஷு செய்கிறேன் அப்படிங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும் போது அப்பப்போ நடுவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிண்டணும். அப்போ தான் வந்து இந்த டிஷ்ஷு வந்து நல்லா நமக்கு வந்து டெம்ப்டிங் ஆகி வெளியில் வரும். ஸோ நீங்கள் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கிண்ட கிண்ட அந்த சைடில் ஒட்டியிருக்கிற எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒட்டிக்கிட்டு வந்துடும். உங்களில் நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஒருவேளை இவங்க அசோகா செய்கிறாங்களோ இல்லை வந்து கேசடி செய்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே கிடையாது, இது ஒரு அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு, அட்டகாசமான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது நிச்சயம் பிடிக்கும். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இது வந்து பழைய சாதத்தில் தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக. மேலும் நம்மளோட சேனலில் வந்து இது மாதிரியான வெரைட்டி ரெசிபிஸ்லாம் நிறையவே போட்டிருக்கோம். பழைய சாதத்தை வச்சு மட்டுமே வந்து 3-4 ரெசிபிகிட்ட போட்டிருக்கோம். பழைய சாதம் பக்கோடா, பழைய சாதம் முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து பழைய சாதத்தை வச்சு புரோட்டா செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோலாம் வரப்போகுது. ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் நைட்டு 8 மணிக்கு நம்ம சேனலில் வீடியோ கண்டிப்பாக வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது போக நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ் இருக்குது, அப்புறம் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் நத்திங் இஸ் பெட்டர் தென் ஷேரிங். இந்த டிஷ் என்னங்கிறது நீங்கள் நிறையா பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து அல்வா, நிறைய பேர் கோதுமை அல்வா கேள்விப்பட்டிருப்பீங்க, பைனாப்பிள் அல்வா கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்னும் வெரைட்டிஸான அல்வாஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பழைய சாதத்தில் செஞ்ச ஒரு அல்வா. கண்டிப்பாக இந்த அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி பழைய சாதம் வீணாக போச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பழைய சாதம் வீணாக போச்சு, பழைய சாதம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து வடகம் போடுவாங்க. இல்லை நம்ம சேனல்லேயே வந்து பழைய சாதம் பக்கோடா போட்டு காமிச்சிருக்கோம், பழைய சாதம் முறுக்கு போட்டு காமிச்சிருக்கோம். எல்லாமே வந்து ஒரு ஸ்பைசஸான ஒரு ஸ்பைசியான ஐட்டமாக இருக்கும். சரி, ஏன் பழைய சாதத்தை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்டெம்ப்டில் தான் வந்து இது செஞ்சது. ஆனால் ரிசல்ட்டு தாறு மாறு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நெய் விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி இதெல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வந்து போடலாம். ஆனால் இன்றைக்கி நான் எதுவுமே போடல, லாஸ்ட்டாக கார்னிஷுக்காக மட்டும் முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிண்ணிக்கு நம்ம மாற்றிடுவோம். ஸோ அழகாக முந்திரி பருப்புலாம் கார்னிஷ் பண்ணி நம்ம வச்சுருக்கிறோம். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி இப்போ டேஸ்டிங் போயிடுவோம். சூப்பராக இருக்குங்க. பழைய சாதத்தில் தான் இந்த அல்வா செஞ்சோங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.